அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பின் பேரில் இரண்டாவது உலகளாவிய கொரோனா உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கலந்து கொண்டார். உலகளவில் தற்போதைய கொரோனா தொற்று பாதிப்பு மற்றும் அதை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த உச்சிமாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெருந்தொற்றை தடுத்த ஆயத்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிப்பது என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி தொடக்க உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், இந்தியாவில் இந்த பெருந்தொற்றை முறியடிக்க மக்களுக்கு ஆதரவான கொள்கை திட்டங்களை வகுத்து தமது அரசு செயலாற்றியதை எடுத்துரைத்தார். பெருந்தொற்றின் தாக்கத்தால் நடப்பாண்டு பட்ஜெட்டில் முன் எப்போதும் இல்லாத வகையில் சுகாதாரத்துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார். உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கத்தை இந்தியா தொடங்கி வெற்றிகரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த பிரதமர், நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 18 வயதுக்கு மேற்பட்ட 90% பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்றார். 18 வயதுக்கு குறைவான சிறார்களை பொறுத்தவரை 5 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் உலக நாடுகளுக்கு இந்தியா பல்வேறு உதவிகளை அளித்து பொறுப்புள்ள நாடாக உருவெடுத்திருப்பதை பிரதமர் உரையில் சுட்டிக்காட்டினார். கொரோனா தடுப்பு தொழில்நுட்பங்கள், தடுப்பூசி மருந்துகள் போன்றவற்றை குறைந்த செலவில் உள்நாட்டிலேயே உருவாக்கி அவற்றை பல்வேறு நாடுகளுக்கும் பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பாரம்பரிய மருந்துகளை பெருந்தொற்றுக்கு எதிராக அதிக அளவில் பயன்படுத்தியதுடன் அந்த மருந்துகளுக்கான உலக சுகாதார நிறுவன மையத்தை இந்தியாவில் தொடங்கி அடித்தளம் வகுத்திருப்பதாக பிரதமர் கூறினார். That a coordinated global response is required to combat future health emergencies. We must build a resilient global supply chain and enable equitable access to vaccines and medicines. Our vaccination program is the largest in the world. We have fully vaccinated almost 90% of the adult population and more than 50 million children. உலக சுகாதார பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவின் செயல்பாடுகள் அமைந்ததாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனா்.